யோவான் 20:25 யோவான் 20:25 மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று தோமாவுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், இயேசுவினுடைய கைகளில் ஆணிகளினால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயங்களிலே என் விரலை இட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றார். மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று தோமாவுடனே சொன்னார்கள். அதற்கு தோமா, இயேசுவினுடைய கைகளில் ஆணிகளினால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயங்களிலே என் விரலை இட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றார். பரிசுத்தமுள்ள திரியேக கடவுளே, எங்களை அனுதினமும் பராமரித்து பாதுகாத்து வழிநடத்துகிறவரே, எங்களுக்கு பக்க பலமாகவும் துணையாகவும் ஆசீர்வாதமாகவும் இருக்கிறவரே, நீர் உயிர்த்தெழுந்த கடவுளாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களை வழிநடத்துகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு உற்ற துணையாக இருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் மாற்றி தேற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் உம்முடைய சீஷர்களுக்கு உயிர்த்தெழுந்த பிறகு காட்சியை கொடுத்து, நான் உயிரோடு இருக்கிறேன், நீங்கள் விசுவாசமாயிருங்கள், தைரியமாயிருங்கள், ஊழியத்தை செய்யுங்கள், போய் எருசலேமிலே காத்திருங்கள் என்ற கட்டளையை எல்லாம் கொடுத்தீர் சுவாமி. ஆனால் தோமா என்கின்ற உம்முடைய சீஷர்களுள் ஒருவரோ இந்த ஒரு வார்த்தையும் அவர் நம்பவில்லை, ஒரு வார்த்தையும் அவர் விசுவாசிக்கவில்லை. நீங்கள் எல்லாரும் பொய் பேசுகிறீர்கள், உங்களுடைய வார்த்தையை நான் நம்ப ஆயத்தமாய் இல்லை. அந்த இயேசு கிறிஸ்து என் முன்னாலே வரட்டும், அவருடைய கைகளிலும் விலாவிலும் இருக்கக்கூடிய காயங்களை நான் முதலாவது பார்க்க வேண்டும், பிறகு அவற்றின் உள்ளே என் கைகளை விரலையும் விட்டு பார்க்க வேண்டும், அப்பொழுதுதான் விசுவாசிப்பேன். இல்லை என்றால் அவர் உயிர்த்தெழுந்தார் என்று நான் விசுவாசிக்க மாட்டேன் என்று மிக தெளிவாக கூறுகிறார். ஆண்டவரே, தோமா மாத்திரமல்ல சுவாமி, இன்றைக்கு எங்களிலும் பலர் நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க மாட்டேன், அவர் காரியங்களை மாற்றுவார் என்று விசுவாசிக்க மாட்டேன், இந்த உலகம்தான் மேற்கொள்ளும் என்று நான் நம்புவேன், பிசாசுதான் வெற்றி கொள்ளுவான் என்று நான் நம்புவேன், இயேசுவுக்கு வெற்றி கிடைக்காது, இயேசு வெற்றி பெற எங்களை பயன்படுத்துவார் என்று நாங்கள் நம்ப மாட்டேன், விசுவாசிக்க மாட்டேன் என்று அறிக்கையிட்டுக் கொண்டிருக்கிறோம். எங்கள் குடும்பங்களிலே பிள்ளைகளுக்கு திருமணமாகாமலோ வேலை இல்லாமலோ பிள்ளை இல்லாமலோ நாங்கள் கவலைப்படுகிறப்போ, உம்முடைய சன்னிதானத்திலே வந்து முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இந்த இக்கட்டிலிருந்து எங்களை விடுவித்து காத்தரலாம், ஆகாரின் அழுகுரலை கேட்டு வனாந்தரத்திலே தண்ணீர் துறவை கொடுத்து ரட்சித்த கடவுளே, எங்களுக்கும் இந்த பெரிய ஆசீர்வாதத்தை தாரும் என்று நாங்கள் உம்மிடத்திலே கேட்டால் நீர் எங்களுக்கு இறங்கி செய்வீர் என்று விசுவாசிக்க முடியாத மந்த இருதயம் உள்ளவர்களாயிருக்கிறோம். மாறாக கவலைப்பட்டு அவர்களிடத்திலே ஓடி போய் சொல்லி, இவர்களிடத்திலே ஓடி போய் சொல்லி, அங்கே கவலைப்பட்டு அங்கே எங்கள் வார்த்தைகளை குட்டி பல நேரங்களிலே மனம் பிதற்றி போகிறோம். ஆண்டவரே, சுவாமி நான் விசுவாசிக்க மாட்டேன் என்று தோமா சொன்ன வார்த்தை இங்கே இருக்கிறது. ஆண்டவரே, இது ஒரு பெரிய அறிக்கை சுவாமி. ஆனால் ஆண்டவரே, நீ விசுவாசித்தால் என்ன, விசுவாசிக்காவிட்டால் என்ன, உன்னை பற்றி எனக்கு கவலை இல்லை, நான் போய் மற்றவர்களை வைத்து கொண்டு இருக்கிற 10 பேரையும் மற்றவர்களை வைத்து கொண்டு என் ஊழியத்தை செய்கிறேன் என்று சொல்லவில்லை. மீண்டுமாக வருகிறீர் ஆண்டவரே, வந்து உம்முடைய விலாவை காட்டுகிறீர், வந்து உம்முடைய காயங்களை காட்டுகிறீர். பார் தோமாவே, நான் தான் இயேசு கிறிஸ்து, நான் தான் உன்னுடைய குரு, நான் தான் இரட்சகர், நான் தான் சிலுவையில் மரித்தவர், இதோ எழுந்து விட்டேன், பார், கண்டதினாலே விசுவாசிக்காதே, காணாமல் விசுவாசி என்று சொல்லி அவரை நீர் விசுவாசத்திலே பலப்படுத்தினீர். தாம்பரத்துக்கு மிக அருகாமையிலே உள்ள இந்த சென்ட் தாமஸ் மவுண்டிலே வந்து அவர் மரணமடைந்தார் என்று நாங்கள் வரலாறிலே வாசிக்கின்றோம். ஆண்டவரே, ஒரு தனி மனிதனுடைய விசுவாசத்தை நீர் வளர்த்தவுடனே, அவருக்கு காட்சி கொடுத்தவுடனே, எங்கள் தமிழகத்திலே, எங்களுடைய இந்தியாவிலே கிறிஸ்தவம் வேரூன்றியதே சுவாமி. உம்முடைய தயவுக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அப்படி எங்கள் ஒவ்வொருவரையும் விசுவாசத்திலே வளர்த்து நாங்கள் ஒரு லெஜெண்டாக மாறவும், நாங்கள் ஆண்டவருடைய திருப்பணியை எடுத்து கட்டுகிறவர்களாக விளங்கவும் எங்களுக்கு கிருபை தாரும். எங்களிடத்தில் காணப்படுகிற எல்லா விதமான குறைவுகளை கர்த்தர் எடுத்து போடுவீராக. எங்களை நீர்தாமே உம்முடைய 5 காய அடைக்கல கோட்டைக்குள்ளே வைத்து ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் அவிசுவாசிகளாகும் பொழுது நீர் தருகிற விசுவாசத்தினால் எங்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு ஏட்டும் சுவாமி. நாங்கள் பலன் குன்றி போகும் பொழுது கர்த்தர் தருகிற பலன் எங்களை ஆசீர்வதிக்கட்டும் சுவாமி. நாங்கள் சோர்ந்து போகும் பொழுது கர்த்தர் தருகிற சத்துவம் எங்களை உற்சாகப்படுத்தி வழிநடத்தட்டும் சுவாமி. அந்த கிருபையை தந்து எங்களை வழிநடத்தி ஆசீர்வதித்தரலாம். ஆண்டவரே, இதோ 2 நாட்களுக்கு முன்பாக கோயம்பேட்டிலே வேலை செய்கின்ற அன்ஆர்கனைஸ்டு லேபரர்ஸ், மூட்டை தூக்குகிறவர்கள், இன்னும் ஆண்டவரே இந்த
சில்லறை வேலைகளை செய்கிற எல்லா பணியாளர்களும் ஓய்வெடுப்பதற்கென்று ஒரு அருமையான ஓய்வறையை தமிழக அரசு உருவாக்கி அதிலே அதை போய் முதலமைச்சர் திறந்து வைக்க கிருபை செய்தேன். ஆண்டவரே, பகல் முழுக்க மூட்டை தூக்குவார்கள், பகல் முழுக்க போய் எல்லா வேலைகளையும் செய்வார்கள், போய் கொஞ்ச நேரம் படுக்கவோ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கவோ பாத்ரூம் போகவோ அவங்களுக்கு வழி கிடையாது சுவாமி. அவங்க அப்படியே அங்கே பப்ளிக் டாய்லெட்டில் போயிட்டு அப்படியே பிளாட்ஃபார்மில் படுத்து கிடந்துட்டு உழைப்பை மட்டும்தான் கொடுப்பாங்க, அதுக்கு கிடைக்கிற ஊதியம் தான் அவங்களுக்கு கிடைச்ச லாபமே ஒழிய நோபடி யூஸ் டு ரெக்கக்னைஸ் தம். ஆண்டவரே, அப்படிப்பட்ட சூழலிலே தமிழக அரசு அங்கே இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் ஓய்வு கூடத்தை ஏற்படுத்தி கொடுத்து குறிப்பாக பெண்கள் போய் சற்று நேரம் இழைப்பார கிருபை செய்து இப்படிப்பட்ட ஒரு நல்ல பணியை செய்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுடைய ஆலயங்கள், எங்களுடைய திருச்சபைகள், எங்களுடைய பள்ளிகள், எங்களுடைய மருத்துவமனைகள், எங்களிடத்தில் இருக்கக்கூடிய நிலங்கள், வீடுகள் எல்லாமே ஆண்டவரே அப்படி மக்களுக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடுக்கும் இடங்களாக மாற கிருபை தாரும், அந்த பெரிய ஆசீர்வாதத்தை தாரும். எங்களுக்கு முன் உதாரணமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் போதனைகளை நிறைவேற்றக்கூடிய அவருடைய வேல்யூஸை உள்வாங்கிக் கொண்டு பல திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய நல்ல அரசாக தமிழக அரசு இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களை நீர் ஆசீர்வதித்தருளும் சுவாமி. எங்களுக்குள் இருக்கின்ற மனுஷிகமான எண்ணங்களை எல்லாம் நாங்கள் சப்ரஸ் பண்ணிவிட்டு கர்த்தரிடத்தில் எங்களை ஒப்படைத்து கடவுளுக்கு சாட்சியாக வாழ கிருபையும் தயவும் தாரும். உம்முடைய அன்பாலும் உம்முடைய கிருபையாலும் உம்முடைய இரக்கத்தினாலும் எங்களை முடிசூட்டி வழிநடத்தும். ஒருபோதும் எங்களை விட்டு விலகாதேயும் ஆண்டவரே, ஒருபோதும் எங்களை கைவிடாதேயும் சுவாமி. எப்பொழுதும் நாங்கள் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும் ஆண்டவரே, எங்களுக்கு அடைக்கலமாய் நீரிடும் சுவாமி. உம்முடைய பாதுகாப்புக்குள் எங்களை வைத்து ஆசீர்வைத்து வழிநடத்தி பராமரித்தரலும். இயேசுவின் திருப்பெயராலே எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் குறிப்பாக சுவாமி இந்த மாதத்தை முடிக்க எங்களுக்கு கிருபை செய்திருக்கிற ஆண்டவர், உமக்கு சித்தமானால் நாங்கள் புதிய மாதத்தை கண்டு அதிலே உம்மை ஸ்தோத்தரித்து உமக்கு மகிமையாக நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்து எங்களை வழிநடத்தி பாதுகாத்துள்ள வேண்டுமாய் திருப்பாதம் பணிந்து வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமேன். எல்லாம் வல்ல கடவுள் நம்மோடு கூட இருந்து நான் விசுவாசிக்க மாட்டேன் என்று சொன்ன தோமாவையும் நேசித்து அவருக்குள் விசுவாசத்தை உருவாக்கி அவரை ஊழியக்காரனாக்கி அவர் நம்முடைய சென்னையிலே வந்து ஊழியம் செய்யவும் இங்கே இரத்த சாட்சியாக மறிக்கவும் கிருபை செய்திருக்கிற அன்புள்ள இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் அவரை அனுப்பி நமக்கு ரட்சிப்பை சம்பாதித்துக் கொடுத்த பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் நம்மோடு நம்முடைய குடும்பங்களோடும் இருந்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்தி பலப்படுத்தி கர்த்தர் காப்பாராக. ஆமேன்.